ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம அங்காடி தெருல 2 கிராம்லேருந்து அழகழகான இயரிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபேஷனான, ட்ரெண்டியான, அதே சமயத்தில் லைட் வெயிட்டில் இருக்கிற நிறைய இயரிங்ஸ் வந்து இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இயரிங்ஸில் வந்து நிறைய டைப் இருக்குது, அது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு கலெக்ஷனும் அவ்வளோ யூனிக்காக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளான வெயிட்டில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாம். இது வந்து 12 கிராம் தான். இதை ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறதுக்கு ரீசன், 12 கிராமுக்கு நேரில் பார்க்குறப்ப ஒரு 2 பவுன் மதிப்புக்கு வந்து இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த மாடல் வந்து ஷேர் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா 18 கிராம் வந்து உங்களுக்கு வருது. இதில் வந்து ஒரு ஸ்டோன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. 18 கிராம்ங்கிறது வந்து ஸ்டோன் வெயிட்லாம் போக, பேலன்ஸ் வந்து 17+ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து லலிதா ஜுவல்லரியில் எடுத்த வீடியோ தான். ஸோ 10 கிராமுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி டிசைனில் மேட் ஃபினிஷில் ஒயிட் ஸ்டோன் அண்ட் ஒயிட் ரோடியம் கொடுத்துட்டு இந்த டிசைன் வந்து ரொம்ப ஃபேஷனாக பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜும்கா. இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் வந்து நிறைய ஜிம்கி கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறமா சாண்ட்பாலி கலெக்ஷன், நம்ம நார்மலாக வளையம் போடுவோம்ல அந்த மாதிரி கலெக்ஷன், குட்டி குட்டியான ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ், அது எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஜிமிக்கி எனக்கு பார்க்குறதுக்கே. நான் போட்டுமே வந்து பார்த்தேன், அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் கொடுத்தது. அடுத்து 11 கிராமில் இருக்கிற கொஞ்சம் லாங் ஜிமிக்கி இது. ஸோ பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பிளேட் மாதிரி அதோடய சர்ஃபேஸ் வந்துருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப யூனிக்காக இருந்தது. இது வந்து கோல்டு, அதாவது ரெட் ஆன்டிக்கில் வர ஒரு கலெக்ஷன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஜிமிக்கி பேட்டர்னில் இருக்கிறது தான். 14 கிராம் வந்து வருது, நல்லா சாலிடாக இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் 12 கிராமுக்கே அவ்வளோ பெருசாக இருந்ததில்ல, இது வந்து 14 கிராமுக்கே ஓரளவுக்கு நார்மலான சைஸில் தான் இருக்குது. இதில் வந்து 14 கிராம்ங்கிறது இந்த ஸ்டோனோட சேர்த்து சொல்கிறேன், ஸ்டோன்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை விட கிராம் வந்து கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் டைப்பில் இருக்கிற ஒரு ஜிம்கி இது. இது வந்து 32 கிராம் வந்து வருது. ஸோ நல்ல ஹெவியாக இருந்தது, கீழே ஃபுல்லுமே வந்து சின்ன சின்ன முத்து மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து சாண்ட்பாலியில் ஆன்டிக்கில் இருக்கிற ஒரு கலெக்ஷன். இதில் வந்து ஒரு டார்க் மெரூன் கலர் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துட்டு ஒரு மேட் ஃபினிஷில் ஆன்டிக் ஃபினிஷ் வந்து கொடுத்து பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஒரு அன்னபக்ஷி மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 14 கிராமில் இருக்கிற ஒரு கலெக்ஷன். இது வந்து இந்த டபுள் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஜும்காக்கு மேலே வந்து வேறு ஒரு டிசைன் வரும், அதுக்கப்புறமா ஸ்டெட் வரும். ஸோ அந்த மாதிரி 2 டிசைன் கலந்த மாதிரி வந்து வரும். 14 கிராம் வந்து உங்களுக்கு வருது. நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்து நல்ல லாங்காக இருக்கிற ஒரு ஜிம்கா தான். 11 கிராமுக்கே பார்த்திங்கன்னா இது நல்ல பெருசாக இருக்குது பாருங்க, ஒரு பாவை மாதிரி இருக்கும் அதோடய கம்ப்ளீட் டிசைன் பார்க்குறப்ப. நெக்ஸ்ட் வந்து 14 கிராமில் இருக்கிறது. இது வந்து இதோட ஸ்டெட் வந்து ஒரு மாதிரி லாங்காக கொடுத்துருப்பாங்க, அந்த ஓவல் ஷேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ரெகுலராக கொடுக்காமல். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதுலேருந்து சில அழகான கலெக்ஷன் மட்டும் பிக் பண்ணி நான் உங்களுக்கு காமித்தேன். ஸோ அடுத்த ட்ரே, அதுக்கப்புறமா இன்னும் வரப்போகிற ரிங்ஸ், அந்த லைட் வெயிட் ஜிம்கா எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் இந்த சாண்ட்பாலி பேட்டர்னில் இருக்கக்கூடியது. இதில் கம்மி கிராம்லேருந்து உங்களுக்கு அதிகம் கிராம் வரைக்கும் எல்லாமே டிசைனில் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒரு ரெகுலர் சாண்ட்பாலி தான். 13 கிராம் வந்து உங்களுக்கு வருது, உங்களுக்கு ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து வச்சு கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து 10 கிராமில் ஒரு நல்ல ஒரு மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ண மாதிரி இருக்கிற இந்த ஒரு டிசைன். இது வந்து ஆக்சுவல் கிராம் வந்து பார்த்திங்கன்னா 6 கிராம் தான் வரும். 10 கிராம்னு நான் சொல்கிறது ஸ்டோனோட வெயிட்டெல்லாம் சேர்த்து சொல்கிறேன். நடுவில் ஒரு லக்ஷ்மி இருக்கிற மாதிரி இருக்குது.
இது வந்து இந்த பாம்பே பேட்டர்ன் ஜுவல்லரிக்கெல்லாம் வந்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி நல்ல ஒரு மாதிரி பட்டையாக தட்டையாக இருக்கும் இந்த டிசைனே பார்க்கறதுக்கு. கீழே ஃபுல்லும் குட்டி குட்டியாக வந்து கோல்டு பீட்ஸும், மேலே ஒரு லேயரில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்து பண்ணியிருக்காங்க. மேலே டாப்பில் வந்து லக்ஷ்மியும், அதில் சென்டரில் லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 9 கிராமில் இருக்கிற இந்த ஒரு கலெக்ஷன், இது ஃபுல்லுமே வந்து ரெட் கலர் ஸ்டோன் அண்டு பேர்ல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக்கில் சென்ட்ரலில் லக்ஷ்மியும், அதோட ஸ்டெட்டில் வந்து ஒரு சின்ன லக்ஷ்மி பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்க அந்த மாதிரி. அடுத்து வந்து 8 கிராமில் இருக்கிற ஒரு லைட் வெயிட் ஒரு ஃபெதர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு, அப்படியே காற்றுலேயே ஆடும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம். இதுலேயுமே நிறையா இருக்குது, அதுலேருந்து 1 or 2 மட்டும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் இயரிங், எல்லாருக்குமே தெரியும். அதுவும் மேக்ஸிமம் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இயரிங்ஸ் இல்லாமல் வந்து இருக்கவே மாட்டாங்க. ஒரு 8 கிராம் 7 கிராமுக்கெலாம் அவ்வளோ பெருசு பெருசாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்லுமே முத்து மாதிரி இருக்கிற ஒரு ஜும்கா தான் உங்களுக்கு. அதோட ஜும்கா ஃபுல்லுமே அந்த திராட்சை கொத்து மாதிரி மேலே வந்து கொடுத்துட்டு கீழெல்லாம் வந்து அப்படியே முத்து முத்தாக வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு ஜும்கா, மேலே ஒரு பூ மாதிரி வந்திருக்கு, அதில் வந்து ஜிமிக்கி வரா மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், லலிதா ஜுவல்லரியிலேருந்து உங்களுக்கு அடுத்தது என்ன கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியுமே நான் நிறையா வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்கெல்லாம் உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் வந்து லலிதா ஜுவல்லரினு ஒரு டேபே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஜும்கா கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. நம்ம அடுத்தது வந்து ஓரளவுக்கு அந்த நார்மல் சின்ன வே லைட் வெயிட்டில் இருக்கிற ஜும்கா அதெல்லாம் வந்து பார்க்கலாம். 2 கிராம் 1 கிராமுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜும்காஸ் இருக்குது. இது வந்து இந்த திராட்சை கொத்து மாதிரி இருக்கிற ஒரு ஜும்கா, அந்த முத்து பேட்டர்ன்னு சொல்லியிருந்தால பெருசு காமிச்சிருந்தால அதுலேயே வந்து இது மினிமைஸ் சின்னதாக அழகாக இருக்குது. அதே மாதிரி செயின் தொங்குற மாதிரி ஜும்காலாம் கூட வந்து பார்த்திங்கனாக்கா 5 கிராம் 4 கிராமுக்கே நிறையா இருக்குது. இவங்கக்கிட்ட ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு வேஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால நான் வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலை. இருந்தாலுமே வந்து வேஸ்டேஜ் லலிதாவில் எப்போதுமே கம்மியாக தான் இருக்கும், அது வந்து ரெகுலராக போகிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து 2 கிராமில் இருக்கிற ஒரு கலெக்ஷன். ஸோ நல்ல ஒரு டியூப் மாதிரி வந்து உங்களுக்கு வரும். அடுத்து வந்து 2 கிராம் 3 கிராம் அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டீங்க. ஸோ இந்த ஒரு ரிங் வந்து பார்த்திங்கனாக்கா 3.5 கிராம் தான் வருது, ஆனால் நல்ல பெருசாக இருந்தது. அந்த செயின்லாம் கொடுத்துருக்கறதுனால நல்ல பார்வையாகவே இருந்தது. இது வந்து 6 கிராம் கிட்ட வருது. இது ரொம்ப இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப பழைய மாடல், பட் எல்லா கலெக்ஷனுமே இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயே சின்ன சைஸு 2 கிராம் 3 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. இந்த மாதிரி செயின்லாம் வந்து ஹேங் ஆகிற மாதிரி இருக்கிற கலெக்ஷன், இதெல்லாம் வந்து 3 கிராமுக்கே வந்து ரொம்ப அழகழகாக இருக்குது. ஒரு ஹார்ட் வந்து ஹேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 ஹார்ட் 3 இலை மாதிரியுமே இருக்குது, அந்த மாதிரி இருக்குது கலெக்ஷன்ஸு. ஸோ இது வந்து செயின் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் அந்த செயின், அது வந்து 3-3.5 கிராம் கிட்டே வந்து வருது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிச்ச கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். சாரி, இந்த டைம் வந்து லைட்டிங் வந்து சுத்தமாக கண்ட்ரோல் ஆகவே இல்லை, அதனால் கொஞ்சம் அந்த வேவியாக தெரியுது. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்காமின்னு கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியில் வந்து நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.